பார்பிக்யூ சிக்கன்லாம் பண்ணுறதுக்கு அண்ட் சில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. கார்டன்லாம் க்ளீன் பண்ணல, கார்டன் மாதிரி இல்லை, ஒரு கிராஸாக இருக்குது வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு இடம் லொக்கேஷன் பார்க்கறதுக்கெல்லாம். கொடைக்கானலில் இன்றைக்கி வேறு லெவல் கிளைமேட்டுங்க, லைட்டு ட்ரிசில் இருந்துகிட்டே இருக்குது, பட் ஆனால் சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம கொடைக்கானல் வீடியோஸில் அடுத்த போகிற இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட். போகிற வழியில் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, சரி அதை அப்படியே ஃபுட்டேஜாக கவர் பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு இடத்துல ஃபுல்லாக க்ரீன் ரெட் கலர் பூங்க, அந்த பக்கம் ரெண்டு வீடுங்க வேறு லெவலில் இருக்குது. லொக்கேஷன் நல்லா இருக்கு, நிறுத்தறதால வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சிங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்காங்க, எல்லாரும் சாம இன்ட்ரெஸ்டில். இதில் எங்கால் வந்து வேறு லெவலில் இருக்காருங்க, இவர் ஹீரோ லெவல்ல. கொடைக்கானலோட செகண்ட் டே கோகோசா கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும். சரியான மிஸ்ட்டுங்க, மிஸ்ட் வேற, மழை வேற, என்ன பண்றதுன்னு தெரியல. ஷட்டிங் வியூ, டால்பன் ஹவுஸ் வியூ, குறிஞ்சி கார்டன், வைகை கார்டன், அதுக்கப்புறமா சிட்டி வியூ, ஸ்கை வாக், மெடிசன் கார்டன், ஜுவல், இது மாதிரி ஐட்டமாக இந்த ஒரு பாத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணி 1 கிலோமீட்டர் ரெடிஸ் இருக்கும், 1 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரணும், அதுலேயே எல்லாமே பார்த்துக்கலாம். பட் மிஸ்ட் இருக்கிற காரணத்தால் எதுவுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு க்ளவுட் கீழே கிளியர் ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கவர் பண்ணணுன்றதுக்காகவே தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பேர் கொடையை வாங்கியிருக்கோம் நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்காகவே. வாய்ஸ் சுத்தமாக காலிங்க, ஏடா கூடமாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆன மாதிரி இருக்குது, பட் ஆனால் நார்மல் டைமில் இருக்க மாதிரி கிடையாது. கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான இடத்துல இதுவும் ஒரு இடம் இருக்கும், கோகோஸ் வாக். ஆக்சுவலாக இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கும்போது தான் க்ரியேட் பண்ணாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர். 1990 வந்து ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் ஒரு பாத்தெலாம் கிடையாது, இதில் இது மாதிரி வேலிலாம் எதுவுமே இல்லை, வெறும் ஒரு செம்மெண்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஃபோட்டோஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் பாருங்கள், அதை நான் போடுறேன். பார்க்கலாம், பட் இப்போ மிஸ்ட் இருக்கிற காரணத்தால் நம்ம பார்க்கறது வேஸ்ட், எதுவும் பார்க்க முடியாது. என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு இப்போ அவுட் சைடு வந்து எக்ஸிட். ஏற்கனவே நான் ஃபேமிலியோடு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லென்த்து மாதிரி தெரிஞ்சது, இப்போ டக்குன்னு முடிஞ்சிச்சு. கடைகள்
அப்புறமா வந்து கேண்டீஸு நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பேக் அது மாதிரி நிறைய ஷாப் பண்ணுறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, காரை தந்துடும்.